ஹலோ, வெல்கம் டு கொங்கு ஃபுடீஸ். இன்றைக்கி நம்ம மிளகா சட்னி இல்லைன்னா கார சட்னி எப்படி செய்கிறது சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 6 மீடியம் சைஸ்ட் வெங்காயம், 4 தக்காளி, 4 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோங்க. ரொம்ப ஃபைனாக கட் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம அதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ அந்த வெங்காயத்தோட 4 மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம். இந்த மிளகா காரங்க, அதனால் நான் 4 சேர்த்துருக்கேன். உங்கள் மிளகாவோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது மிளகாவும் வெங்காயமும் ஓரளவுக்கு கிரைண்ட் ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஃபைனாக கிரைண்ட் பண்ண வேண்டியதில்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து அதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இந்த சட்னி அரைக்கும்போது சுத்தமாக தண்ணி சேர்த்த வேண்டாம். இப்போது நம்ம கடாயில் எண்ணெய் 1-5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு தண்ணி விட வேண்டாம். இப்போ நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போது 10 மினிட்ஸில் 1 லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா பயங்கரமாக கொதிக்குங்க, வெளியிலலாம் தெரிக்கும். அதனால் 1 லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போது 5 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓரளவுக்கு சட்னி கெட்டி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ சட்னி நல்லா கெட்டி ஆகிடுச்சுங்க. அப்படியே சுருண்டு வருது இந்த சட்னி. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சட்னியை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்னி இட்லி தோசை, சோள தோசை, கம்பு தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த சட்னி கெடாது. வெளியில் வச்சா கூட 3-4 டேஸ் வச்சுக்கலாங்க. இந்த சட்னி ரொம்ப டெலிஷியஸாக டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.